हेलो फ्रेंड्स वेलकम टू सी फॉर कुकिंग இன்றைய ரெசிபி மாங்காய் கேரட் வச்சு சாதம் கலக்க போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க மாங்காய் துருவியது கேரட் துருவியது எண்ணெய் தேவைக்கேற்ப கடுகு மிளகாய் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு உப்பு கறிவேப்பிலை இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இப்போ வாணலில 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன் கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன் கடலை பருப்பு 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு 1/2 ஸ்பூன் மிளகாய் சேர்க்கறேன் 2 மிளகாய் போட்டுக்கேன் கறிவேப்பிலை மாங்காய் சிறிது 2 மாங்காய் போட்டுக்கேன் இது கொஞ்சம் இனிப்பா இருக்கு புளிப்பா இருந்தா 1 மாங்காய் போட்டுக்கோங்க उपून सलरी उड़ला मांगा कैर सें अब सदम कल निषं वेगट வதங்கட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு தட்டல சாதம் நெய் உப்பு போட்டு ஆற வச்சிருக்கேன் வதக்கிய மாங்காய் துருவல் கேரட்டோட இத சேக்கலாம் கலவை வதங்கி இருக்கு இன்னும் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெய் ஊத்தி உடனே வதக்கிக்கலாம் सेत्तुक्कलाम நெய் ஊத்தி இருக்கேன் சாத்துக்கு அப்பதான் ஒட்டாம வரும்
மாங்காயும் கேரட்டும் சேர்ந்து சாதம் கலந்தாச்சு மெதுவா கலங்க சாதம் உடையாம அப்பதான் நல்லா இருக்கும் பளபளன்னு இருக்கும் இப்ப சாதம் ரெடி ஆயிடுச்சு அவ்ளோதான் மாங்காய் தான் ரெடி ஆயிடுச்சு அவ்ளோதாங்க மாங்காய் கேரட் துருவல் சாதம் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு டவுட் அண்ட் ஃபீட்பேக் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க थैंक यू फॉर वाचिंग